சுனதி மேட்ச்ல டெல்லி டீம் ஜெயிச்சதும் பாத்தீங்கன்னா நம்ம ரிஷப் பண்ணி ரொம்பவே சந்தோஷத்துல வந்து கத்தி இருப்பாருங்க. சிவங்க அதை பத்தி ஃபுல்லா பாக்கல. நேத்திய மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி டெல்லி டீம் வந்து பேட்டிங் பண்ணாங்க. 130 ரன் மட்டும்தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. 130 ரன் தானே சீக்கிரமாவே அடிச்சிருவாங்க குஜராத் டீம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. பட் ஆனா செம்மையா போலிங் போடாங்க டெல்லி கேபிட்டல். கிட்டத்தட்ட 18th ஓவர் வரைக்கும் மேட்ச் வந்து டெல்லி டீம் கையில தாங்க இருந்துச்சு. கடைசி ஒரு ஓவருக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா டவாட்டியா வந்து 3 சிக்ஸ் அடிப்பாரு. கடைசி ஓவர் வந்து 12 ரன் அடிக்க வேண்டியது இருந்துச்சு. 12 ரன் வந்து செம்மையா டிஃபெண்ட் பண்ணாரு இஷாந்த் சர்மா. அதனால இந்த மேட்ச்ல வந்து 5 ரன் தேசத்துல குஜராத் டீம் வந்து மேட்சை தோத்துட்டாங்க. செம்மையான போலிங் சொல்லாங்க. குறிப்பா குஜராத் வந்து சேசிங்ல வேற லெவல் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு வந்து சேசிங்ல தோத்ததுனால பாத்தீங்கன்னா நம்ம ரிஷப் பண்ணது ரொம்பவே சந்தோஷத்துல குதிச்சு என்ஜாய் பண்ணுவாருங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து போலிங் பிச் கிடையாதுங்க. ஓரளவு பேட்டிங்க்கு சாதகமா தான் இருந்துச்சு. இந்த பிச்சில் இப்படி செம்மையா போலிங் போட்டு 130 ரன்னே டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால தாங்க நம்ம ரிஷப் பண்ணது ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு. சரி ஓகே, டெல்லி டீமோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தின உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.